இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனக்கு திருமணமானது தெரிந்ததும் தன்னை விட்டு காதலி விலகியதால் ஆத்திரமடைந்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்து காதலியின் அந்தரங்க பகுதியில் மிளகாய் வைத்து திணித்து சித்திரவதை செய்திருக்கிறான் ஒரு கொடூரன் அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாகவும் மிரட்டி வந்திருக்கிறான் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் போலீசார் அந்த வாலிபரை பிடிக்க தற்போது தேடி வருகிறார்கள் சூரத்தில் வசித்து வந்த நிகுஞ்சிக் குமார் என்பவர் திருமணமாகி மனைவியுடன் வாழ்ந்து வருகிறார் இவருடைய மனைவி கிராமத்தில் தனியாக வசித்து வந்ததால் சூரத்தில் அந்த வாலிபர் தனியாக வசித்து வந்திருக்கிறார் அப்போது இளம்பெண் ஒருவர் அந்த வாலிபருக்கு இருக்கிறார் அவரிடம் தனக்கு திருமணமான தகவலை மறைத்து அந்த இளைஞர் பழகி வந்திருக்கிறார் இரண்டு பேரும் காதலித்தும் வந்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் நிகுஞ்ச குமாருடைய திருமணமானது அந்த பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் தகராறும் ஏற்பட்டிருக்கிறது தகராறு ஒரு கட்டத்தில் முற்றியதை அடுத்து நிகுஞ்சு குமாரிடமிருந்து பேசுவதை நிறுத்தி கொண்டு அவருடன் பழகுவதையும் நிறுத்தி கொண்டு அந்த பெண் காதலிப்பதிலிருந்து விலகியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த நிகுஞ்சு குமார் தொடர்ந்து அந்த பெண்ணை காதலிக்க சொல்லி வற்புறுத்தி வந்திருக்கிறார் திருமணமானதை மறைத்து மனைவி ஒருத்தர் இருக்கிறார் என்பதையும் மறைத்து தன்னிடம் பொய் சொல்லி காதலித்ததை ஜீரணித்து கொள்ள முடியாத அந்த பெண் இனிமேல் பழக முடியாது உன்னையெல்லாம் நான் காதலிக்க முடியாது என்று உறுதியாக சொன்னதை அடுத்து அந்த பெண்ணை கேபிள் வயரால் அடித்து சித்திரவதை செய்திருக்கிறான் அந்த கொடூரன் அதன் பிறகு அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறான் அத்தோடு ஆத்திரம் தீராத அந்த வாலிபர் காதலியின் அந்தரங்க பகுதியில் மிளகாயை திணித்து சித்திரவதை செய்திருக்கிறான் அந்த பெண் துடிதுடித்ததை வீடியோ எடுத்து மற்றும் எல்லாம் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிடப் போவதாகவும் அவன் மிரட்டியிருக்கிறான் அதற்கு பிறகுதான் இவனுடைய அட்டகாசம் பொறுக்க முடியாமல் அந்த பெண் போலீஸில் சென்று புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிவு செய்து நிகுஞ்சு குமாரை கைது செய்ய அவனை தற்போது தேடி வருகிறார்களாம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை போலீசார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் பாருங்கள் நாட்டில் எப்படிலாம் கொடூரங்கள் இருக்கு அப்படின்ட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்